கிறிஸ்தவனை நீ மனம் திரும்பாவிட்டால், பிஷப்மாராயிருந்தாலும் போதகராயிருந்தாலும் அநியாயம் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால் ஒருவர் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக நியமிக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி அற்புத அடையாளங்களோடு ஊழியர் செய்கிற ஊழிய காண்டுக்கு இந்த பாடு என்று சொன்னால், அபிஷேகம் பெறாம வெறும் மனிதர்களால் அபிஷேகம் பெற்று அதிகாரத்திற்குள்ளே வந்து ஜாதி வெறியோடு மத வெறியோடு கூட மற்றவர்களுக்கு அநீதியோடு செயல்பட்டு சபை பணத்தை சுருட்டி அம்மிஷனர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த சொத்துக்களை விற்று சாப்பிடுகிற கள்ளனாயிருக்கிற நீங்கள் எப்படி நரகத்துக்கு தப்ப முடியும்? மனம் திரும்புங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் ஒருவரும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய பதவியில் சபையில் இருந்தாலும் சரி, No man can escape from the judgment of God.